எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டதை தான் பார்க்க போறீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆயிரம் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா நான் போற வீடியோஸ் எல்லாம் அப்பப்பிக்கு உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு ரப்பர் பிளேட்டை வச்சு நான் ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் பார்க்குறீங்க. எதுக்கு அந்த ரப்பர் பிளேட்டுனா, அந்த ரப்பர்னாலே முழுகாதுல தண்ணியில், அதனால தான் ரப்பர் பிளேட்டை வச்சு ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. நீங்கள் யார் ஃபஸ்ட்டாக போய் ஸ்விம்மிங் பண்ணுறதுனாலே இதை வச்சு தான் ஃபஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி தருவாங்க. ஃபஸ்ட்டு லெக் பீட் பண்ண சொல்லி தருவாங்க, அதுக்கப்புறமேட்டு தான் ரப்பர் பிளேட்டு. இப்போ இதை வச்சு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்ததா, இங்கே பக்கத்தில் நிற்கிறாருல, அவர் தான் எங்களோட ஸ்விம்மிங் மாஸ்டர். அவர் சொல்ல சொல்ல நான் ஸ்விம் பண்ணி முன்னாடி போகிறது தான் இந்த வீடியோ. அடுத்தது அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த ரப்பர் பிளேட்லேயே இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். ரப்பர் பிளேட்டில் நீங்கள் நிறையா தடவை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு ஸ்விம்மிங் நிறையா சூப்பராகவே கற்றுக்க முடியும். அந்தாண்ட பின்னாடி ஒரு கம்பி இருக்குல்ல, அது வச்சு தான் லெக் பீட் கற்றுப்பாங்க. அடுத்ததாக இது வந்து நான் அதெல்லாம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு கொஞ்சமாக ஸ்விம்மிங் தெரிய போது குதித்து நீந்தி அந்தாண்ட கரைக்கு போகிறது தான் இந்த வீடியோ வந்து. ஆனால் இதில் ஒழுங்காக அடிச்சிருக்க மாட்டேன் ஸ்விம்மிங், ஏன்னா இது ரொம்ப பேசிக்கில் எடுத்த வீடியோ. இந்த வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு அதிலிருந்து ஸ்விம் பண்ணி போகிறது தான், இன்னொரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகிறது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இன்னும் கொஞ்சம் அந்த வீடியோவோட இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிருப்பேன். அதே மாதிரி அதை விட கொஞ்சம் நல்லாவும் ஸ்விம்மிங் பண்ணியிருப்பேன். இது என்னென்னா, பேசிக்கில் நான் அடித்த பேக் பல்ட்டி வீடியோ. அடுத்ததாக நான் நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் அடிச்சிருக்கேன், அதுக்கும் இதையும் பார்த்தீங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் பேக் பல்ட்டி அடித்து இந்த அடுத்த கரையை போய் தொடர வீடியோ தான் இது. அடுத்ததா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிக்கிட்டே இருக்க போது மழை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம மழை அன்னைக்கு. இருந்தும் மழை வந்ததில் இருந்தும் குளிக்கிறது இன்னும் சூப்பராக இருந்தது. மழை வராமல் குளிக்கிறது நல்லா தான் இருக்கும், ஆனால் மழை வந்துக்கிட்டே குளிக்கிறது செம்மையாக இருந்தது. ரொம்ப பேய தண்ணி அதிகமாகிட்டே போகும், அது மாதிரி குளித்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் அதையும் ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நான் எதுவும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணல, சும்மா அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு இருந்தது தான். அடுத்ததாக இந்த வீடியோ என்ன பார்க்குறீங்கன்னா, நான் நல்லா ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு, நல்லானா ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு அடுத்ததாக பேக் பெல்ட்டி அடித்த வீடியோ. இதை பாருங்கள். இப்போ அந்த முன்னாடி நம்ம பார்த்தோம்ல பேசிக்காக அடித்தது, அதை விட இது கொஞ்சம் நல்லா அடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். நல்லா அடிச்சிருக்கேனா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது ஃப்ரெண்ட் பெல்ட்டி அடித்தது, இங்கே பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், பேக் பெல்ட்டி அடிச்சுட்டு தான் வந்து ஃப்ரெண்ட் பெல்ட்டி அடித்தேன். இந்த இடத்துல கூடவே அந்த ஃப்ரெண்ட் பெல்ட்டி அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கரைக்கு போகிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஃப்ளோட்டிங் தான் எனக்கு, ஃப்ளோட்டிங் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு கொஞ்ச நாளே ஃப்ளோட்டிங்கும் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஃப்ளோட்டிங் பண்ணுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ளோட்டிங் பண்ணுறது தான் பார்க்குறீங்க. நான் எப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு போனாலுமே மினிமமாக ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் நான் ஃப்ளோட்டிங் பண்ணாமையே இருக்க மாட்டேன், அவ்வளோ எனக்கு பிடிக்கும் ஃப்ளோட்டிங்கு. அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க.